அதிமுக பாஜக இடையிலான கூட்டணி சுமூகமாக தொடர்வதாக மத்திய இணையமைச்சர் எல்முருகன் தெரிவித்துள்ளார். மதுரை தெற்குவெளி வீதி பகுதியில் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் பொதுமக்களுடன் ஒன்றாக அமர்ந்து பிரதமரின் மனதின் குரல் உரையை தொலைக்காட்சியில் பார்த்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் ராகுல்காந்தியின் தகுதி நீக்கம் சட்டத்தின் அடிப்படையில் நடந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். மேலும் அதிமுகவுடனான கூட்டணி சுமூகமாக தொடர்வதாகவும் கூட்டணி தொடர்பான முடிவுகளை நாடாளுமன்ற கமிட்டியே முடிவு செய்யும் எனவும் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் தெரிவித்துள்ளார். எங்களுடைய மாநில தலைவரும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இதே மதுரையில் நேற்றைக்கு பிரஸ் மீட்டில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு பதிலை, அதாவது அதிமுகவுடன் எங்களுடைய சுமூக உறவானது நீடித்து கொண்டிருக்கிறது. அது மற்றபடி இதில் மேலே ஏதாவது விளக்கம் வேண்டுமென்றால் எங்களுடைய பாராளுமன்ற கமிட்டி தான் இதை பற்றின விளக்கங்கள் கொடுக்கும் என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள். எங்களுடைய மாநில தலைவரும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இதே மதுரையில் நேற்றைக்கு பிரஸ் மீட்டில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு பதிலை, அதாவது அதிமுகவுடன் எங்களுடைய சுமூக உறவானது நீடித்து கொண்டிருக்கிறது. அது மற்றபடி இதில் மேலே ஏதாவது விளக்கம் வேண்டுமென்றால் எங்களுடைய பாராளுமன்ற கமிட்டி தான் இதை பற்றின விளக்கங்கள் கொடுக்கும் என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள்.